அநியாயி பின்தொடர்கிற மனோஜ்ய அழகான வம்சநாளம். என்ன இந்த ஒலியானது எதை பின்தொடர்கிறது? வம்சநாளைகி அபாங்கைகி என்று கடைசியிலே கூறுவதால் அந்த கடைக்கன் பார்வையை இது பின்தொடர்கிறது. ஆக அப்பேருடைய அழகாக வேணுகானம் பண்ணி கோபிமார்களோடு இவன் அவர்களை மயக்கி பேசுகிறான் என்று சொல்லுகிறார். அநியாயி மனோஜ்ய வம்சநாளைகி நிசம்ய கீதம் ததனங்க வர்தனம் பிரஜஸ்திரியா கிருஷ்ணகிரகீதமானசாகா என்பர் சுகாச்சாரியர். அதாவது இவனுடைய வேணுகான கீதத்தை கேட்டு அது அனங்கவர்தனம் மேன்மேலும் ஆசையை தூண்டுகிறது கண்ணனிடத்தில். அப்பேற்பட்ட எண்ணத்தை உடைய கோபஸ்திரீகளெல்லாம் கிருஷ்ணகிரகீத மானசாக கண்ணனாலே கவரப்பட்ட மனதை உடையவர்களாக இருக்கிறார்கள் என்று பேசுகிறார். ஆக தன்னுடைய இந்த கோபஸ்திரீயினுடைய ஒரு திருநாமத்தை சொல்லி கடைக்கண்ணாலே பார்த்து அவளை அழைப்பது போல நம்மாழ்வார் பேசுகிறார். என்னுடைய நாமத்தை வச்சு வேணுவில வைத்து ஊதி கடாட்சித்து என்னையும் வரவேற்றுக் கொள்ளலாம் அல்லவா அவர். ஏன் எப்படி என்னை இதுவரையிலும் வரவேற்றுக் கொள்ள என்னை கஷ்டப்படுத்துகிறார் என்று ஆழ்வார் பேசுகிறார். அதை வைத்துக் கொண்டு சுவாமி தேசிகனும் என்னை தேசிகர அவசியம் கிட்ட வாரும் என்று தேசிக நாயகியை அத மாதிரி வேணுவில வைத்து பேசி தன்னை அழைக்கக்கூடாதோ என்று சுவாமி தேசிகனும் ஆசைப்படுகிறார். இங்கு அவது ஸ்பரிசித வல்லவி விமோகைஹி, அந்த கண் பார்வை எப்படி இருக்கிறதுன்னார், ஸ்பரிசித வல்லவி விமோகைஹி, கண்ணனுடைய கண் பார்வைகள் கோபிகளுக்கு மயக்கத்தை கொடுக்கின்றன. பார்வை எப்பேற்பட்டது, மிக குளிர்ந்தவை, ஆக கவரக்கூடிய பிறரை கவரக்கூடிய தன்மையுடையது. அப்பேற்பட்ட பார்வைகள் கைப்பிறரை மயக்காமல் இருக்குமா? அதை சுகாச்சாரியர் சாதிப்பார். திரைலோக்கிய சுந்தரமிதம் ரூபம் எத்கோஜ துரும மிருகாக புலகான். அபாங், அதாவது திரைலோக்கிய சுந்தரமிதம் நிரீட்ச ரூபம், எம்பெருமான் கண்ணனுடைய ரூபம் எப்பேற்பட்டது, மூ உலகங்களிலேயும் மயக்கக்கூடிய அழகு வாய்ந்தது. ஆகையினால அந்த அழகானது என்ன பண்ணுகிறது, எது கோ பசுக்களை மயக்குகிறது, திஜ பறவைகளை மயக்குகிறது, துரும மரங்களை மயக்குகிறது, மிருகாக மான்களை மயக்குகிறது. ஆக அவைகளெல்லாம் மயங்கி உடம்புல புலகாங்கியதராக அப்படியே கண்ணனை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அப்பேற்பட்ட வேணுகானத்தோடு கூடினவனாய் கண்ணன் அவர்களை எல்லாம் மயக்கி கொண்டிருக்கிறான். அந்த பாட்டு எப்பேற்பட்டது அப்படின்னு கேட்டவனா, நிகடேஷி நிஷாமயாமி நித்யம் என்று கீழே சொன்னார். இப்பொழுதுதான் அவன் அழகை நன்றாக அனுசந்தித்தார். அது எப்பேற்பட்டது அப்படின்னு கேட்டவனா, தன்னுடைய நினைவில் எப்ப பார்த்தாலும் அவனுடைய அழகு வருகின்ற அப்படின்னால இவரும் சுவாமி தேசிகனும் கோபிகளைப் போல தானும் தேசியன் விஷயத்துல கண்ணன் விஷயத்துல மயங்குகிறார். அப்படி மயங்கிய கோபிகளை எப்படியானால் கண்ணன் உஜ்ஜீவனம் பண்ணுகிறானோ அதே மாதிரி மயங்கிய என்னையும் ஆஸ்வாதனப்படுத்தி தேற்றி என்னை உஜீவிக்கும்படியாக கண்ணன் செய்யட்டுமே என்று ஆசைப்படுகிறார் சுவாமி தேசிகன். மேலும் அவருடைய பார்வை எத்தகையது, அனகஸ்மித சீதழைஹி அப்படின்னார். அனகன்னா குற்றமற்ற சிரிப்பு. சில பேர் சிரிப்பார்கள், குறும்பர்கள் சிரிப்பார்கள், மஞ்சகர்கள் அவர்கள் பெண்களை கெட்ட எண்ணத்தோடு பார்ப்பார்கள். அவர்கள் பார்வையும் ரொம்ப உஷ்டமாக இருக்கும். அவர்கள் சிரிக்கிற சிரிப்பு மந்தாகாசம் இருக்க அதுவும் குற்றமுள்ளதா இருக்கும். ஆனால் கண்ணனுடைய பார்வை எத்தகையது தெரியுமோ, அனக, எந்த விதமான குற்றமும் அல்லாது. ஏன் கேட்டா, அவன் கோபிகளை பார்த்துல எதுவும் தப்பு இல்லையே. வந்தே பிருந்தாவனச்சரம் வல்லவீஜன வல்லவம் என்று ஆரம்பத்திலேயே அவன் எத்தகையவன் என்றால் வல்லவீஜன வல்லவன், கோபிகளுக்கெல்லாம் அவன் வல்லவன், அவருக்கு அவர்களுடைய மிக்க வேண்டியவனாயன். அப்படின்னால கோபிகள் விஷயத்துல அவர்களை ரட்சிப்பதற்காக அவன் சிரிப்பதோ அல்லது பேசுவதோ அதுல எதுவும் தவறு இல்லையே. ஆகினால கோபிகளை ரட்சிப்பதற்காக கருத்தோட கூட புன்னகையை பூத்து குளிர்ந்த பார்வையை கொண்டு பார்த்து அவர்களை ரட்சிக்கும்படி ரட்சித்துக் கொள்கிறான் கண்ணன். அனகஸ்மித சீதழைஹி அபாங்கைஹி ததா அனுகம்பாசரிதம்புஜைரபாங்கைஹி. அப்பேற்பட்ட கண் பார்வை மீண்டும் எத்தகையது என்று கேட்டால், அனுகம்பாசரிதம்புஜைஹி,
அபாங்கைகி. அதாவது தாமரை மலர் இதழ் போன்று அழகாக இருக்கிறது அவனுடைய கண்ணு, அதிலிருந்து பார்வை கிளம்புகிறது. அந்த தாமரை மலர் எத்தகையது என்று கேட்டால், அனுகம்பா சரித்து அம்புஜெய்கி, அனுகம்பா கருணை, கருணையாகிற நதியில தோன்றியது இந்த தாமரை பூ. ஆகையினால அந்த பார்வையிலையும் கருணை கலந்திருக்கிறது. கருணை கலந்த பார்வையோட கூட அவன் கோபிமார்களை பார்க்கிறான். அதற்கு அழகாக உதாரணம் கொடுத்தார் அம்புஜெய்கி என்று, தாமரை மலரை கொடுத்தார். தாமரை மலர் எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டோம்னா, பாஷ்யகாரர் சாதிக்கிற காலத்துல கம்பீராம்ப சமுத்பூத சுமிருஷ்டனால ரவிகர விகசித புண்டரீக தள அமலாய தேட்சணஹா என்பார். கண்ணன் எப்பேற்பட்டவனுடைய கண்ணு அழகு எப்பேற்பட்டு அப்படின்னு கேட்டோம்னா, ஆழமான நீரில் தோன்றினது, அழகான தண்டுல தோன்றியது தாமரைப்பு. தாமரை சூரியன் உதித்த உடனே நன்கு மலர்கிறது. அந்த மலர்ந்த தாமரையினுடைய இதழ்கள் எப்படி இருக்கும், அழகாக பெரிசாக நீண்டு நல்ல செவ்வரி ஓடி அழகாக இருக்கும். அப்பேற்பட்ட தாமரை மலர் போன்ற அழகிய கண்களை உடையவன் எம்பெருமான். அப்பே அவன் புண்டரீகாசன் அல்லவா, அவனுடைய பார்வை எப்படி இருக்கிறது, கருணையோடு கூடியது. ஆக கருணா சமுத்திரத்தினுடைய பிரவாகத்திலே முளைத்தவைகளான தாமரை மலர் போன்று இருக்கும்படியான கண்ணிலிருந்து கிளம்பிய அபாங்கங்கள் கண் பார்வைகள் என்னை காப்பாற்றட்டும் அப்படிங்கிறார் அவது என்று. நதியும் நதியில தோன்றியதல்லவா, ஆக நதி எப்படி இருக்கும், குளிர்ந்தது. தாமரை எத்தகையது, அதுவும் குளிர்ந்தது. அதுபோல கண் பார்வையும் எப்பேற்பட்டது, மிகவும் குளிர்ந்தது. அப்பேற்பட்ட மலர்ந்த முழு கண்களாலே பார்த்து அனுபவிக்கணும் அனுபவிக்கணும் ஆசை இருக்கு. இருந்தாலும் இப்பொழுது என்ன சொல்லுகிறார், நீர் முழு கண்களால பார்த்து என்னை அனுபவிக்க வேண்டாம், அல்லது என்னை அழைக்க வேண்டாம், கடைக்கண்ணால பார்த்தா போரும் அப்படின்னு சாதிக்கிறார் சுவாமி தேசியம். இத்தகைய கண்ணனை இப்பொழுது அருகில் நின்று சேவிக்கிறார் சுவாமி தேசியன் என்று தெரிகிறது. ஏன், அசௌ மாம் அவது என்கிறார். அசௌ என்று சொன்னதுனால தனக்கு எதிரே கண்ணன் நிற்கிறதாக தெரிகிறது. அப்படி தன் எதிர்க்கே நிற்கும்படியான கண்ணனை பார்த்து மாம் அவது, என்னை அவர் காப்பாற்றட்டும் அப்படின்னார். நான் தான், நான் எப்பேற்பட்டவன் அப்படின்னு கேட்டவனாக, அனன்யா ராகவேனாகும் பாஸ்கரேன பிரபாயதா என்று சீதா பிராட்டி சொல்வது போல, ராமனை விட்டு எப்பொழுதும் பெரியாதவளாக எப்படி பிராட்டி இருக்கிறாளோ, அதே போல நானும் எம்பெருமானை விட்டு சிறிதும் பிரியாதவன். ஆக தேசிய நாயகம் எப்பொழுதும் பிரியாமல் இருக்க, அப்படின்னால உண்மை நாம் பார்க்காமல் ஒரு நாளும் இருக்க முடியாது. எஷ்டராமும் பசி நபசேத்து எஞ்ச ராமோ நபசதி என்கிறபடி இருக்கிறவன் நான். அதாவது அயோத்தியில ராமன் வரும்பொழுது ராமனை பார்ப்பதற்காக எல்லோரும் காத்து கொண்டிருப்பார்கள். அப்படி பார்க்கிற காலத்துல தினந்தோறும் தாங்களும் ராமனை பார்க்கணும். அப்படி பார்க்கிற காலத்துல ராமனும் திரும்பி இவர்களை பார்க்க வேணும். ஆக ராமனுடைய பார்வை நம்மேல் விழ வேண்டும், நம்மீது நாம் நம்முடைய பார்வை ராமன் மேல விழ வேண்டும். இப்படி ஒருவருக்கொருவர் பார்த்து கொள்ள வேண்டும் என்று அயோத்தி மக்கள் எல்லாம் ஆசைப்படுகிறார்கள். அயோத்தி மக்களை ராமன் கடாட்சிப்பது போல என்னையும் கண்ணன் கடாட்சிக்க வேண்டும். அதை ஆழ்வார் பேசுவார், அவர் வீதி ஒரு நாள் என்று. அவருக்கு என்னோடு கலக்கணும்னு திருவள்ளம் இருந்தால் கலக்கட்டும், அப்படி இல்லையாகில் வேட்டையாடுவதற்காக வெளியே செல்வான் அல்லவா, அப்பொழுது பிற வழியிலே போகாமல் நான் இருக்கும் வீதி வழியாக அவன் எழுந்திருளட்டும், அப்படி நான் இருக்கும் தெருவழியே எழுந்திருளி அப்பொழுது என்னை கடாட்சித்துட்டு அவன் சென்றால் போதுமானது என்று ஆழ்வார் அருளி செய்தார். ஆக எப்படியாவது ராமனுடைய கடாட்சம் தனக்கு வேணும் என்று எப்படி அயோத்தி மக்கள் ஆசைப்படுகின்றார்களோ, அதே மாதிரி சுவாமி தேசிகனும் அங்கேயே தூரக்கேயே இருந்து கொண்டு எம்பெருமான் என்னை கடாட்சித்தால் போதும், அருகில் வர வேண்டும்ங்கிற தேவையில்லை, ஏன் அந்த கடாட்சமே என்னை காப்பாற்றும், அவது அது காப்பாற்றட்டும்ங்கிறார். அவதுன்னு அன்னர்த்தம்னா அவ பிராணனேங்கிற ரூட்ல வந்திருக்கு, அதாவது என்னை உயிர்ப்பிக்கட்டும்னு அர்த்தம். ஏன்னா முன்பாட்டில் இவர் மூர்ச்சாக விழுந்து மூர்ச்சிச்சு கிடக்கிறார். ஆக பிரஜையில்லாமல் இருக்கும்படியான சுவாமி தேசிகனை காப்பாற்றும் உயிர்ப்பிக்க வேண்டும் இப்பொழுதும்.
அதற்கு அனிமேஷ நிஷேபணீயமற்றனோகோ என்றும் அனுயாயி மனோஜம்ச நாளேகி ரெண்டு ஸ்லோகங்களிலும் இவர் அவனுடைய பார்வைதான் நம்மை காப்பாற்றும் என்கிற உறுதியோடு இருக்கிறபடினால தேசிகனுடைய பாவமும் நாயிகா நாயகி பாவத்தில் தான் இவர் எம்பெருமானிடத்தில் ஈடுபட்டிருக்கிறார் இந்த கோபால விஷயத்திலே என்று நமக்கு தெரிகிறது. ஏனென்றால் தேவநாயக பஞ்சாசத்துங்கிற ஒரு ஸ்தோத்திரம் சுவாமி தேசிகனது. அதில் பிம்பாதரம் ஸ்பிருசதி ராகவதி மதிர்மே, இங்கு கோபால விஷயத்திலே ஸ்பஷ்டமாக தன்னோடு கண்ணன் சேரணும் என்பதை தெளிவாக சொல்லாவிட்டாலும் கூட இவர் நாயகி பாவத்தில் தான் பேசுகிறார் என்பதற்கு ஆதாரம் தேவநாயக பஞ்சாசத்து. அதில் பிம்பாதரம் ஸ்பிருசதி ராகவதி மதிர்மே, பிம்பாதரம் ஸ்பிருசதி, பிம்பாதரம் கோவை பழம் போன்று அழகாக இருக்கும்படியான எம்பெருமானுடைய அதரங்கள் உதடுகள், அதே ஸ்பிருசதி தொடுகிறதுன்னார். எது தொடுகிறது அப்படின்னு கேட்டோம்னா ராகவதி மதிர்மே, என்னுடைய அதிலேயே ஆசை உள்ள என்னுடைய புத்தி இருக்கே என்னுடைய அறிவு அது கண்ணனுடைய பிம்பாதரத்தை தொடுகிறது என்றால் அதற்கு என்ன பொருள் அது? ஆக நாயகியானவள் எப்படியானால் அதராமிரத பானம் பண்ணும் என்று ஆசைப்படுவாளோ அதே மாதிரி நான் ஆசைப்படுகிறேன் என்று சொல்லாமல் சுவாமி தேசிகன் மறைமுகமாக என்னுடைய புத்தி என்னுடைய அறிவு உம்முடைய பிம்பாதரத்தை அனுபவிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறது என்று பேசுகிறாள். அதே போல பகவத்யான சோபானத்திலும் மாமிகேயம் மனிஷா பக்திராபிக்யாம் பிபதி என்கிறார். மாமிகேயம் மனிஷா, என்னுடைய புத்தியானது பக்திராபிக்யாம் பிரபதி, முகம் திருமுகம் என்று பெயருடைய திருமுகம் உதடோடு கூடின திருமுகம் இருக்கிறதே அதே பிபதி பருகுகிறது. ஆர் பருகிறார்? தேசிய நாயகி பருகவில்லை, தேசிகனுடைய புத்தி பருகிறது என்று பேசுகிறான். ஆக இரண்டு இடங்களிலும் மறைமுகமாக தானும் நாயகி பாவத்திலேயே எம்பெருமானை அனுபவிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம் என்பதை மறைமுகமாக சுவாமி தேசிகன் சாதிப்பதனால இந்த கோபால விஷயத்திலே நாயிகா நாயகி பாவத்தில் தான் சுவாமி தேசிகன் இந்த பாட்டுகளை எல்லாம் அனுசந்தானம் பண்ணுகிறார் என்று நாம் அவசியம் கொள்ள வேண்டியிருக்கிறது. அதராஹித சாருவம்ச நாளாக மகுடாலம்பி மயூர பிஞ்சமாலாக ஹரிநீல சிலா விபங்க நீலாக பிரதிபாசந்து மமாந்திம பிரயாணே. இந்த ஸ்லோகம் நாரதர் சொல்றதாக திருவள்ளுவம் சுவாமி தேசிகனுக்கு. எப்படின்னா சங்கல்ப சூரியோதயம் என்று ஒரு நாடகத்தை இயற்றிருக்கிறார் சுவாமி. அதில் ஒன்பதாவது அங்கத்தில் திரைக்குள்ள நாரதர் இந்த ஸ்லோகத்தை பாடுகிறார். ஆக ராமர் நாரதர் ஆறு எம்பெருமானுடைய பௌத்திரர், எம்பெருமானுடைய புத்திரர் பிரம்மா, அவருடைய பிள்ள நாரதர். நாரதர் இந்த ஸ்லோகத்தை பாடுகிறார். இது ஒரு விசேஷம் நமக்கு. எப்படின்னா ராமாயணத்தை குசலவாள் பாடினான். குசலவாழ்வாள் ராமனுடைய புத்திரகளவா. பாட்யேகேயே ச மதுரம் பிரமாணை ஸ்திரிபிரன்னிதம் வீராதி வீரசைர் யுக்தம் காவியமேததகாயதாம் என்று ராமபுத்திரர்களான குசலவர்கள் அழகான மதுரமான படிப்பதற்கும் பாடுவதற்கும் உரியதான ஸ்ரீமத் ராமாயணத்தை பாடினார்கள் என்று சொல்கிறார்கள். அதுபோல ராமனுடைய பௌத்திரம் நாரதர், அவர் அதராகித சாரு வம்சனாளா என்கிற இந்த பாட்டை அவர் பாடுகிறார். ரகுவீரகஜ்யத்திலையும் சதுர்முகேஸ்வரமுகை புத்திர பௌத்ராதிசாலினே நம சீதா சமாதாய ராமாய கிரகமேதினே என்று புத்திர பௌத்ராதிசாலினே என்று சாதிக்கிறார். ஆக புத்திரம் குசலவாழ் பாடினார் ராமாயணத்தை, பௌத்திரம் இந்த ஸ்லோகத்தை நாரதர் பாடுகிறார் என்று கொள்ளலாம். அதராகித சாரு வம்சநாளாக, உதட்டிலே வைக்கப்பட்ட அழகான வேணுவை உடையவர், மகுடாலம்பி மயூர பிஞ்சமாலாக, மகுடத்திலே கிரீடத்திலே தொங்குகிற
மயில் தோகையுடையவர், ஹரிநீல சிலா விபங்க நீலாக, இந்திரநீலக்கில் போன்ற நீல நிறமுடையவர், அப்பேற்பட்ட நிறமுடைய எம்பெருமானை நான் நினைக்கணும். அந்த எண்ணம் எனக்கு வேணும். எப்போ? பிரதிபாசந்து மமாந்திம பிரயாணே என்று. ஏன் கேட்டால் பக்தி பண்ணுறவாளுக்கு ஆ பிரயாணா தத்ராபிக திருஷ்டம் என்று பிரம்மசூத்திரம் பேசுகிறது. கடைசி வரலும் பகவத் தியானம் இருந்துட்டே இருக்கணும். அதே மாதிரி இவர் பிரபன்னரானாலும் கூட கடைசி வரலும் சந்தோஷமாக இருக்கணுங்கிற ஆசையினால கண்ணனுடைய எண்ணமானது கடைசியில் இருக்கணும். ஆக பிரபன்னர் இவர் ஆச்சாரியர். பிரபன்னருக்கு கடைசியில் நனவு தேவையில்லை, பக்தர்களுக்கு கடைசியின் அளவு அவசியமாக வேணும். யாதிருஷி பாவனாயத்திர சித்திஹி பவதி தாதிருஷி என்பர். ஆக எப்படி கடைசியில் எண்ணுகிறோமோ அப்படித்தான் பலமும் கிடைக்கும். எம் எம் வாவி ஸ்மரன் பாவம் தியஜத்தந்தே களேவரம் தம் தமேவேதி கவுந்தேய சதா தத்பாவபாவிதா என்று பேசுகிறார் கீதாச்சாரியம். எதை மனசில் நினைக்கிறோமோ, நினச்சிண்டு சரீரத்தை விடுகிறோமோ, அதே நிலையை அவன் அப்புற பின்னாடி அடுத்த ஜென்மத்தில் அடைகிறான் என்று பேசப்படுகிறது. ஆகினால பக்தனுக்கு அந்திம ஸ்மிருதி அவசியம் தேவை. பிரபன்னனுக்கு அந்திம ஸ்மிருதியை இங்கு பிரார்த்திக்கிறார் சுவாமி தேசிகம். ஏன் அப்படின்னு கேட்டோம்னா, இங்கே அந்திம ஸ்மிருதி உபாயம் அல்ல, இங்கே அந்திம ஸ்மிருதி பலரூபமாக இருக்கு. பகவத் அனுபவம் தானே. கடைசி உள்ள பகவத் அனுபவத்தோடு நாம் ஆவி பிரியும் காலத்தில் இருந்தோமே ஆகியல், அதை விட நமக்கு சந்தோஷம் வேறு என்ன வேண்டியிருக்கு? அதனால தான் பிரபத்தியை அனுஷ்டானம் பண்ணாலும் கூட சிவ பாஷ்யக்காரர் சரணாகதி கத்தியத்தில் பக்தனுக்கு என்ன நிலை வேணுண்டோ அதையெல்லாம் தனக்கு வேணும்னு ஆசைப்படுகிறார். எங்கே? அனவதிகாதிசய பிரிய பகவத் அனுபவோகம். என்னுடைய அனுபவம் எப்படி இருக்கணும்? அனவதிகாதிசய பிரிய, எல்லையற்ற பெருமையுடைய பிரியனான எம்பெருமானுடைய எண்ணம் எப்பொழுதும் எனக்கு தொடரணும் என்கிறார். அசேஷ சேஷ தெய்க ரதி ரூப நித்திய கிங்கரோ பவானி. எம்பெருமானுக்கு சேஷனாக நான் இருந்து கொண்டு தாசனாக தாசியத்தை கைங்கரியத்தை எப்பொழுதும் பண்ணுகின்றவனாகவே நான் இருக்க வேண்டும். பரபக்தி பரஜான பரமபக்தி ஏகஸ்வபாவம் மாம் குருஷ்வ. எம்பெருமானே, பிரபன்னனான எனக்கு பரபக்தி நிலை, பரஜான நிலை, பரமபக்தி நிலை இதெல்லாம் எனக்கு வேண்டும். அதாவது பரபக்தியில் எம்பெருமானையே தியானம் பண்ணுவோம், பரஜானத்தில் அவ்வப்பொழுது எம்பெருமானுடைய சாட்சா்காரம் கிடைக்கும், பரமபக்தியில் எம்பெருமானுடைய சாட்சா்காரம் நிலைத்து நிற்கும், வேறு எதையும் நாடாத நிலையை உடையதாக இருக்கும் மனம். அப்பேற்பட்ட மனத்தை பெற வேண்டும் என்று பகவத் ராமானுஜரும் ஆசைப்படுகிறார். அதற்கு பதில் சொல்லும் பொழுது, அனுகிரகிக்கும் பொழுது ரங்கநாதன் கேவலம் மதியை விதையா அதி பிரபுத்தா மாமே அவலோகையன்னு அசேஷ சேஷ தேய்கிற ஜிரூப நித்தி கிங்கரோ பவிஷ்யசி என்று அனுகிரகிக்கிறார். கேவலம் மதியை விதையா, என்னுடைய கருணையினாலே உனக்கு நல்ல இந்த நிலை கிடைக்கும் என்கிறார். ஆக பக்தி பண்ணத்தினாலே இல்லை, ஏன்னா எம்பெருமானார் பக்தி பண்ணவில்லை, பிரபத்தி தான் பண்ணினார். பிரபத்தி பண்ணினாலும் பக்திக்குள்ள நிலை உனக்கு கிடைக்கும் என்கிற ரங்கநாதன் அனுகிரகிக்கிறார். எப்படி? தயையா அதி பிரபுத்தா புத்தா பிரபுத்தா அதி பிரபுத்தா. ஆக பகவத் விஷயமான என் விஷயமான ஞானமானது மிக தெளிவாக இருக்கும் உமக்கு அப்பொழுது. அப்ப என்ன பண்ணுவீர்? மாமே அவலோக என்று என்னையே பார்த்து கொண்டிருப்பீர். நீர் அசேஷ சேஷதை கருதி ரூப நித்திய கிங்கரோ பவிஷ்யசி. அதனால எல்லா விதமான கைங்கரிய தாசிய கைங்கரியங்கள் எல்லாம் பண்ணக்கூடியவனாக நீர் ஆவீர் என்று ரங்கநாதனும் பாஷ்யக்காரர் கேட்ட பிரகாரம் அனுகிரகிக்கிறார். அதே மாதிரி அஸ்மன் மாதரம் அனன்ய சரணஹா சரணமகம் பிரபத்யே என்று சரணாதி பண்ணுகின்றார். அத்திரத்வயம் என்று துவயமந்திரத்தை அனுசந்தானம் பண்ணுகிறார். இங்கு முன் ஸ்லோகத்தில் அநியாயி மனோஜ்ய வம்சநாளைகி என்று அனுபவித்தார். அப்போ கோபிகள் வேணுவில கோபிகளை வேணுகானம் பண்ணும் பொழுது அதில் அவர்களுடைய பெயர்களை வைத்து வாசித்து அதன் மூலமாக தான் கடாட்சித்து கடாட்சத்தோட இந்த வேணுகானமானது
குறிப்பிட்ட கோபிகளை போய் கூப்பிட்டு வரும் என்று பேசினார். அப்பொழுது என்ன ஆசை சுவாமி ஜெய்சீனுக்கு? அதே போன்று எம்பெருமான் என் பெயரையும் வேணுதிலே வைத்து வாசித்து அந்த குழலினாலே என்னையும் கூப்பிடட்டுமே என்று ஆசைப்பட்டார். அதையேவ அனுயாயனா மாம் அனுகம்பாசரி அம்புஜெயர் அபாங்கைகி என்று முடிக்கிறார். என்னை என்று பிரார்த்திச்சபடினாலே அதுபோல இங்கேயும் அனிமேஷ நிஷேவணீயமற்றுனோகோ என்று எப்பொழுதும் எம்பெருமானுடைய சேவையானது ஒரு நிமிஷம் கூட விடாமல் கண்கொட்டாமல் அனுபவிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். மயூர பிஞ்சாலங்கிருதமான குந்தளராய் சேவை சாதிக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார். அதாவது மயில் தோகையை கட்டி கிரீடத்தோட பார்க்கச்சு அழகாக இருக்கும், முன் நெற்றி மயில்களெல்லாம் கருப்பாக பக்கத்தில் வீசி கொண்டிருக்கும். அப்பொழுது பார்க்கச்சு அந்த கண்ணனுடைய அழகே தனியான அழகு, அந்த அழகோடு எனக்கு சேவை சாதிக்கின்றோம் என்று அழகை ரசித்து ஆவிரஸ்து சித்தே என்று முன் ஸ்லோகங்களில் என்னுடைய சித்தத்தில் எம்பெருமான் கண்ணன் ஆவிர்வவிக்க வேண்டும் என்று பிரார்த்தித்தார். அதன்படி எம்பெருமானும் அவருடைய ஹிருதயத்திலே வந்து எழுந்துள்ளார். பெரியாழ்வார் சாதித்தபடி பனிக்கடலில் பள்ளிகோளை பழக விட்டு ஓடி வந்து என் மனக்கடலில் வாழ வல்லமாய மலாள நம்பி தனிக்கடலே தனிச்சுடரே தனி உலகே என்றென்று உனக்கு இடமாயிருக்க என்னை உனக்கு உரித்தாக்கினையே. ஆழ்வார் பெற்ற பாக்கியம் சுவாமி ஜெய்சீனுக்கு கிடைத்தது. ஆழ்வார் என்ன பேசுவார்? பனிக்கடலில் பள்ளிகோளை பழக விட்டு உனக்கு அழகாக பள்ளி கொள்ளக்கூடியதான அனந்தாழ்வானாகிற மெத்தை இருக்க அதையெல்லாம் விட்டு விட்டு ஓடி வந்தீர். எங்கே ஓடி வந்தீர்? என்னுடைய மனக்கு இன்னொரு கடல் தேவை உமக்கு, என்னுடைய மடல் கடல், பல கவலைகளாலே அலைவாய்ந்து கொண்டிருக்கும்னான என்னுடைய மனமாகற கடல் இருக்க அதில் வாழவல்லமாய மணால நம்பி ஆக என் மன்னக்கடலிலே வந்து நீர் வாசம் பண்ணுகிறேன். நீர் எப்பேற்பட்டவரும் உமக்கு தனிக்கடலே திருப்பார்கடல் இருக்கு, படுத்துக்கிறதுக்கு அழகான இடம். தனிச்சுடரே ஆதித்த மண்டலம் இருக்கு, அந்த இடத்துல நீர் இருக்கலாம். தனியுலகே சீவைகுண்டம் இருக்கு, இவைகளெல்லாம் உனக்கு இடமாயிருக்க அவைகளெல்லாம் சிறந்தவைகளெல்லாம் ஒதுக்கி விட்டு என்னுடைய மனக்கடலில் வந்து வாழ ஆரம்பித்தீர். என்ன என்னை உனக்கு உரித்தாக்கினியே, ஆக எனக்கே உரியவராக இப்பொழுது ஆகிட்டீர் என்று ஆழ்வார் அனுபவிக்கிறார் கண்ணனே. மேலும் வடதடமும் வைகுந்தமும் மதில் துவராபதியும் இடவகைகள் இகழ்ந்திட்டு என்பால் இடவகைகள் கொண்டனையே. கண்ணா, உனக்கு வடதடம் கராரவிந்தேன பதாரவிந்தம் என்று பாடுவார்களே, அந்த முதல்ல வடசிய பத்திரஸ்ய தலே சயானம் என்று ஆளிலே கடைசியிலே பள்ளி கொண்டிருப்பான் கண்ணன். ஆக அந்த வடதடத்தை அதையும் விட்டீர், வைகுந்தமும் சீவகுண்டத்தையும் விட்டீர், மதில் துவராபதியும் துவராபதியில வந்து வாசம் பண்ணிற அவதரித்தரே கண்ணனாக அதையும் விட்டீர், இடவகைகள் இகழ்ந்துட்டு நல்ல இடங்களெல்லாம் ஒதுக்கி விட்டு என்பால் இடவகை கொண்டனையே, கடைசியில் என்னுடைய இதயத்திலேயே நீர் வாழ ஆரம்பித்தீர் என்று ஆழ்வார் எப்படி அனுபவித்தாரோ அதே போன்று தேசியனும் தன் இதயத்திலே கண்ணனை அனுபவிக்கிறார். எம்பெருமானுக்கே பிரபன்னர்களிடம் வர வேண்டுமென்றால் ரொம்ப உற்சாகம். எனவே அதுவும் தேசியனை போன்ற பிரபன்னரிடம் வருவதற்கு தடை என்ன? ஹிருத்யானி அமிர்த கல்பானி மன பிரஹ்லாதனானிச்ச என்றபடி மனதிற்கு உகந்தவர் எம்பெருமான் கண் சுவாமி தேசியனுக்கு. தேசிக பிரார்த்தனையில் எப்பேற்பட்டது ஒவ்வொன்றும் அப்படின்னு கேட்டோம்னா அதிபோக்கியங்கள் மிக அழகாக பிரார்த்திக்கிறார். எனவே கண்ணனை என்ன பண்ணான் அப்படின்னு கேட்டோம்னா கோபிகளை எப்படியானால் அழைத்து கொள்ளுகிறானோ அதுபோல தன்னுடைய கடைக்கண் பார்வையாலும் வேணுவில் சுவாமி தேசியனுடைய பெயரை வைத்தும் அழைக்கலாம் அல்லவா? ஏன் அப்படி அழைக்கக்கூடாது? நாமே அவரிடம் போக வேண்டும் என்று எண்ணினால் அப்போ கதான்வகம் சமேஷ்யாமி பரதே நமஹாத்மனா என்றபடி எம்பெருமானே இருக்கிறான். என்ன எண்ணினான் அவன்? எப்பொழுது நான் பரதனோடு சேருவேன் என்று பக்தன் விஷயத்திலே எண்ணினான். ராமாவதாரத்தில் மகர்ஷிகள் மேலும் தொன்னாசக அநாசபத்ராம ராட்சசைஹி ஹன்யதே பிரிஷம் ஏஹி பஷ்ய சரீராணி முனீனாம் பாவிதாத்மனாம் என்றார்கள். நாங்கள்லாம் எவ்வளோ கஷ்டப்படுகிறோம், அநாசனாக இருக்கோம் நாங்கள்லாம்,
ராட்சசர்கள்லாம் என்ன அடிக்கிறார்கள், உதைக்கிறார்கள், என்னுடைய உடம்பை பாரு, என்னுடைய காதை பாரு என்றெல்லாம் வந்து தங்களுடைய கஷ்டங்களெல்லாம் ராவணிடத்திலே விளக்குகிறார்கள். அப்பொழுது கஷ்டங்களை முற்பட அவர்கள் அறிவிக்கும்படியாக நாம் பின்னாடி போனோமே என்று ராமன் வருந்தி என்ன சாதிக்கிறார், பிரசீதந்து பவந்தஸ்தே ஹ்ரீரேஷாஹி மமாதுலா, நீங்க தான் அருளணம், நீங்கள் சொல்வதற்கு முன்னாடி நான் உங்களிடத்துல வந்து கேட்க வேண்டியிருக்க, நீங்கள் என்னிடம் வந்து கேட்கும்படியான நிலையை நான் பண்ணிவிட்டேன், இது எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்கு. நீங்கள் எப்பேற்பட்டவர்கள், உபஸ்தேயி உபஸ்திதாக என்றார். யாரை போய் நான் வணங்கணுமோ, யாருகிட்ட போய் நான் அவர்களுக்கு வேண்டிய உதவியெல்லாம் செய்யணுமோ, அப்பேற்பட்டவர்கள் தானே என்னிடம் வந்து விட்டார்கள், இது எனக்கு மிகவும் வெட்கமாக இருக்கிறது என்று ராமன் பேசினார். ஆக எப்படியானால் ராஜாக்கள் ரொம்ப மிக ஆனந்தத்தோடு அந்த புறத்திற்கு வருவார்கள். அதுபோல சுவாமி எம்பெருமானாகிய சர்வலோக சக்கரவர்த்தியான கண்ணனும் தேகியினுடைய ஹிருதயத்தையே ஒரு சிறந்த திருப்பதியாக கொண்டு தேனும் பாலும் போலே கலந்து நின்றானாம் அவனுடைய ஹிருதயத்திலே வந்து. சுவாமியும் தன்னுடைய ஹிருதய குகையில கண்ணனை நன்கு அனுபவித்து ரொம்ப சந்தோஷப்பட்டார். திருமியோனியோடு இவ்வித அனுபவம் அந்திம ஸ்மிருதியாக வேணும் என்று இந்த இடத்துல பிரார்த்தனை. எப்படியானால் இப்பொழுது நான் அனுபவிக்கிறேனோ, இப்பொழுது அனுபவித்தது பெரிசல்ல, நான் என்னிடமிருந்து ஆவி பிரியும் காலத்துல அப்பொழுது உண்மை நான் அனுபவி இதே மாதிரி அனுபவிக்க வேண்டும் என்று இந்த ஸ்லோகத்தில் பிரார்த்திக்கிறார். பிரதிபாசந்து மம அந்திம பிரயாணே என்று சரதல்பத்தில் பீஷ்மாச்சாரியர் படுத்திருக்கார். அப்பொழுது கண்ணனை சேவிக்கணும்னு ஆசைப்படுறார். அவர் எப்படி ஆசைப்படுகிறார், யுதி துரக ரஜோ விகூர்ண விஸ்வ கஜலுலித சிரமவாரி அலங்கிருதாஸ்யே மம நிஷிதசரைஹி விபித்தியமான தோச்சி விலசன் கவச்சேஸ்து கிருஷ்ண ஆத்மா என்று. யுத்தக்களத்தில் பெரும்போர் பீஷ்மாச்சாரியருக்கும் கண்ணனுக்குமே போர் நடக்கிறது. அப்பொழுது குதிரை மேலே ஏறி நின்று சண்டை போடுகிறார். குதிரைகள் தன்னுடைய குழம்புகளால் அங்கும் இங்கும் போகும்பொழுது புழுதிகளை ஏற்றி கிளப்புகிறது. அந்த புழுதி எல்லாம் எதிரே கண்ணனுக்கு இருக்கும்படியான கண்ணனுடைய திருமுக மண்டலத்தில் வந்து படுகிறது. கஜலுலித சிரமவாரி அலங்கிருதாசிய, இவர் அம்பு அடிக்கிறார், அம்புனாலே அடிபட்டு அது மாறுவலை அடிபட்டு அந்த சிரமம் வேற. அந்த நிலையில் எப்படி இருக்கிறது, துரக குதிரைகளினுடைய தூசிகள் கால் தூசிகள் எல்லாம் கண்ணனுடைய முன்னெச்சு மயிர்களிலே நிறையாக படிந்திருக்கு. அதோடு அடிபட்டத்து சிரமத்தினால வியர்த்து கொட்டுகிறது முகமெல்லாம். அப்பேற்பட்ட நிலையில என்னுடைய எனக்கு சேவை வேண்டும் என்கிறார் பீஷ்மாச்சாரியர். ஆக போர்க்களத்தில் வீரரான் அப்படினாலே போர்க்களத்தில் அனுபவித்த முறையிலே கண்ணனை அனுபவிக்க வேண்டும் என்று அவர் ஆசைப்படுகிறார். இதை மாதிரி தேசியனுடைய ஹிருதய கமலத்தில் தோன்றிய கண்ணன் தரிசன சமானாக்காரமாக சேவை சாதிக்கிறான். அதாவது கண்ணாலே நேரில் பார்த்தால் எப்படி கண்ணனை அனுபவிப்போமோ அதே மாதிரி தன்னுடைய ஹிருதயத்தில் நேராக பார்ப்பது போல சுவாமி தேசியன் அனுபவிக்கிறார். இதைத்தான் பெரியாழ்வார் சென்னி ஒங்கிலே